தமிழ்நாட்டில் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் முக்கியமான சோதனை ஒன்றை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்ற வாக்குறுதி திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதிகளில் ஒன்று. அதன்படி மாநிலத்தில் நாளொன்றிற்கு 100,000 குறைவாக விற்பனையாகும் 500 கடைகள் மூடப்பட்டன. இந்நிலையில்தான் நேற்று தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் பில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மதுபான கடைகளில் மதுபானம் வாங்குபவர்கள் விரைவில் கணினி பில் பெறலாம். டாஸ்மாக் கடைகள் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்படுவதன் மூலம் விற்பனை முதல் பொருள் இருப்பு மற்றும் தேவை என அனைத்தையும் கண்காணிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கடுத்த கட்டமாக சோதனை முயற்சியாக ஏற்கனவே ஒரு நாளைக்கு 3 முறை சேகரிக்கப்படும் விற்பனை விவரம் இனி அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் 1 மணி நேரத்திற்கு 1 முறை சேகரிக்கப்பட்டு தகவல்கள் அனுப்பப்படும் என்றும், இதற்காக தாலுகா அளவில் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் குறைவான வருமானம் வரும் கடைகளை கண்டறிய முடியும். மேலும் எந்த நேரத்தில் குறைந்த விற்பனை நடைபெறுகிறது என்பதை கண்டறிந்து கடைக்கான நேரத்தையும் குறைக்க இது உதவும் என்பதற்காக தமிழக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.